இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நான் உங்கள் கோவை மீரமோட பொண்ணு ரெஜினா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாமல் ஏகாதசி. ஸோ மூணும் சேர்ந்து ஒரு விசேஷமான நாள். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றோம். கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் நாங்கள் விரதம் இருப்போம், ஏன்னா நாங்கள் பெருமாள் சாமி கும்பிட்றவங்க. அதனால் இன்னையிலேருந்து எங்களோட விரதம் ஸ்டார்ட்டு. இந்த மாதம் 30 நாளுமே எந்த நான்வெஜ்ஜும் இல்லை எதுவுமே இல்லாமல் மாதம் முழுவதுமே நாங்கள் வந்துட்டு விரதத்தோடு இருப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது இல்லாமல் சனிக்கிழமே வீட்டில் விரதம் விடுவோம். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் கும்ப ராஜகலைமனும் சரி, பெருமாளும் சரி, மாசனியாத்தாலும் சரி, உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வரணும் அப்படின் சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களோட சேர்த்து நீங்களும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் நாங்கள் நாளைக்கும் சாமி கும்பிடுவோம், ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை. ஸோ நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்போம். முதல் சனிக்கிழமைனால கண்டிப்பாக நாளைக்கும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே 5 வாரமும் சரி, வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடுவோம், சனிக்கிழமையும் சாமி கும்பிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்காக சேர்த்து நாங்கள் எல்லாருக்கும் எல்லா கடவுள்கிட்டையும் நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து
எல்லா தெய்வத்துக்கிட்டையும் உங்களோட குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோட பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் 100 வருஷம் இருக்கணும்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்மா.